There are three steps in Bible study. வேதத்தை படிப்பதில் மூன்று படிகள் உண்டு. Number 1, observation. ஒன்று, கவனித்தல். Number 2, interpretation. இரண்டாவது, வியாக்கியானம் பண்ணுதல். And number 3, application. மூன்றாவது, அப்பியாசித்தல். And we considered in the last session that we should not rush into application straight away from the step of observation without spending enough of time in the process of interpretation. போதுமான காலம் வியாக்கியானம் பண்ணுகிற அந்த காரியத்தை நாம் செய்யாதபடி ஆரம்பத்தில் கவனித்தவுடனே அப்பியாசத்திற்கு நாம் ஓடிவிடக்கூடாது என்பதை இந்த காலையில் தியானித்தோம். And we also stated that interpretation of the Bible is not that easy because the Bible is a very, very ancient book. வேதாகமம் மிக மிக பழமையான புத்தகமாக இருப்பதினால் இதை வியாக்கியானம் பண்ணுவது அவ்வளவு சுலபமானது அல்ல என்றும் நாம் கவனித்தோம். And we have found that there is a gap of as much as 3000 years, 3 millennia. Between the time the Bible was written and the time that the Bible is meditated today. வேதம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இந்த நாளில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலமானது ஏறத்தாழ 30-100 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் நீண்ட இடைவெளி இருக்கிறது. And because of these 3 millennia of years of difference between the time of writing and the time of studying, there are several gaps that we need to look into for proper interpretation. But we will confine ourselves to 6 of them this morning. வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் இப்பொழுது நாம் தியானித்து அப்பியாசிக்கிற இந்த காலத்திற்கும் இடைப்பட்டு ஏறத்தால் 30-100 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் கடந்து சென்றிருப்பதினாலே இடைப்பட்ட காலம் பல்வேறு பகுதிகளாக நாம் தியானிக்கலாம். ஆனால் நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி இந்த நாளில் 6 வித்தியாசமான அந்த பகுப்புகளை நாம் பார்க்க போகிறோம். Gap number 1 is time gap. முதல் இடைவெளி காலத்தின் இடைவெளி. இட் கேன் பி மோர் டெக்னிக்கலி கால்ட் எ க்ரோனாலஜிக்கல் கேப். இதை சரியாக சொல்லக்கூடுமானால் இதை வரிசை கால கிரமத்தினுடைய இடைவெளி. ஐ வில் கிவ் எ சிம்பிள் எக்ஸாம்பிள். எடுத்துக்காட்டு ஒன்று, யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லெட்டர் டு யுவர் கிராண்ட் மதர் கேனாட் பி ப்ராப்பர்லி அண்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் பை யூ டுடே. Your grandfather's letter to your grandmother cannot be fully understood by you today. உங்களுடைய தாத்தாவுடைய கடிதம் உங்களுடைய பாட்டிக்கு எழுதப்பட்டதை நீங்கள் இன்றைக்கு சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது. The matter may be there, but you will find it difficult to understand because they lived 2 generations before you. அவர்கள் எழுதின கடிதம் இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் நமக்கு ஏறத்தாழ 2 தலைமுறை முன்பாக வாழ்ந்தபடியினால் அந்த எழுத்துக்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. கருத்தை The second gap we can think of is the space gap. இரண்டாவது இடைவெளி இடத்தை குறித்த இடைவெளி, which we can call geographical gap. அது பூலோக ரீதியான இட அமைப்பினுடைய இடைவெளி. The Bible is written about and to a group of people who lived in the Middle East. இந்த வேதாகமம் எழுதப்பட்டது மத்திய தரைக்கடல் நாடுகள் என்று சொல்கிற அந்த பூலோக இடத்தை சேர்ந்த இடத்து மக்களுக்கு எழுதப்பட்ட. And those in and around Egypt. எகிப்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு. And the southern Mediterranean nations. மத்திய தரைக்கடல் நாடுகளின் தென்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு. Today if you want to fit it in your political map, it is the space or the area between Iraq to Rome. இன்றைய நவீன கால உலகத்தினுடைய பூலோக அமைப்பின்படி பார்த்தால் ஈராக்கிற்கும் ரோமாபுரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். But we, the readers of this particular book, we live thousands and thousands of miles away from that group which was associated with the Bible writing. இந்த வேதாகமம் எழுதப்பட்ட பூலோக இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விட நாம் இப்பொழுது ஏறத்தாழ 1000 மைல்கள் தள்ளி வேறொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now the third gap we can think about. மூன்றாவது இடைவெளி language gap. மொழி இடைவெளி. It can also be called as linguistic gap. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பாஷை, பேசுகிற மொழியில் உள்ள இடைவெளி. The Bible was written in 3 languages. வேதாகமம் 3 மொழிகளில் பிரதானமாக எழுதப்பட்டது. Hebrew, எபிரேய மொழி. Greek, கிரேக்க மொழி. And also Aramaic, அரேமிய மொழி. அதிலும் எழுதப்பட்டிருக்கு. Hebrew, Greek and Aramaic. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அரேமிய மொழி. There is something funny about Hebrew and Aramaic. இந்த எபிரேய மொழியும் அரேமிய மொழியை குறித்து ஒரு வேடிக்கையான காரியம். You must read it from right to left, not left to right. வே அந்த மொழியை வாசிக்க வேண்டுமானால் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் வாசிக்க கூடாது, வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் வாசிக்க வேண்டும். And in all the 3 languages, இந்த மூன்று மொழிகளிலும்,
there is no space between two words. It is all written continuously. By the sense, you should separate them. இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே ஒரு இடைவெளி கிடையாது. அது தொடர்ந்துச்சியா எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அதை பகுத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. Suppose you write, I started at 5 o'clock yesterday morning, but there was a problem in the bus stand because there was a bun. But anyway, I managed to come here. On arrival here, they were very fussy about registration, etc. Put all these things without a gap and then try to read it again. நான் நேற்று ராத்திரி மிக இரவில் பிரயாணப்பட்டு அதே காலம் 5 மணிக்கு வந்தேன். காலை வந்தவுடனே இங்கே பதிவு செய்வதை குறித்து பெரிய காரியம் பண்ணி கொண்டார்கள், எங்களுக்கு வருத்தமா இருந்தது என்று நெடுகவே சொல்லிக்கொண்டே போனால் அதற்கு முடிவே இருக்காது. You write all that without a gap and then try to read it again. அதை நீங்கள் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் எழுதிவிட்டு நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு என்ன என்று விளங்கும். Many words can be wrongly coupled and still a possible meaning can be rendered. அநேக சொற்கள் தவறாக இணைக்கப்பட்டு ஆனால் சரியான கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Why God chose those three languages, that's not for us to ask, but he in his sovereign wisdom, he has chosen those three languages. ஏன் தேவன் இப்படிப்பட்ட மூன்று மொழிகளை தெரிந்து கொண்டார் என்று நாம் கேள்வி கேட்க நமக்கு முடியாது. அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அந்த மூன்று மொழிகளில் எழுத சித்தம் கொண்டார். But these peculiarities are not available in Tamil or English or Hindi. இந்த வித்தியாசமான வினோதமான மொழி நடை தமிழிலோ இந்தியிலோ ஆங்கிலத்திலோ கிடையாது. Not only that, printing was of a very latest invention. Everything from the skull was hand copied by a group of people called scribes. இந்த வேதாகமம் அச்சிடப்பட்டது அச்சு என்று சொல்கிற யந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அது சமீப காலத்தின் கண்டுபிடிப்புகள். ஆனால் இந்த வேதாகமமானது தோற்சுருளில் எழுதப்பட்டு வேத பாரகர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தால் கையாக எழுதப்பட்டவைகள். Today, with offset printing and computer typesetting, you know how many mistakes are there, especially in Christian religious magazines. இந்த நாட்களிலே இந்த ஆப்செட் என்று சொல்லுகிற யந்திர அச்சடிப்பு யந்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் அச்சு கோர்ப்பதற்கு ஈ எழுத்துக்கள் என்ற காலம் கடந்து இப்பொழுது கம்ப்யூட்டர் இல்லை அச்சு கோர்க்கிற ஒரு பாரம்பரியம் வந்திருக்கிறது. இவையெல்லாம் நவீன வசதிகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த நாட்களில் கிறிஸ்தவ இலக்கியத்தில் எத்தனையோ பிழைகள் அச்சு பிழைகள் ஏராளம் உண்டு. You take one newspaper called The Hindu, 24 pages, you can't find 2.5 mistakes, spelling mistakes in it. இந்த நாளிலே அன்றாடம் வெளியிடப்படுகிற இந்து என்று சொல்கிற ஆங்கில நாளேடை நீங்கள் எடுத்து 24 பக்கங்கள் இருக்கிறது, அதில் ஒரு இல்லாவிட்டால் இரண்டு பிழைகள் கண்டுபிடிப்பதே கடினம். பட் யூ டேக் தி கிறிஸ்டியன் மேகசின், in 2 pages you can find 24 mistakes. ஆனால் கிறிஸ்தவ வாராந்த மாதாந்திர இதழ்கள் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் இரண்டு பக்கத்தில் 24 அச்சு எழுத்து பிழைகள் வாசிக்கலாம். There is a big worship song book, Tamil worship song book in South India, in Tamil Nadu. I challenge you, you cannot find a single page without a mistake. நான் தமிழகத்திலே அது தென் பகுதிகளிலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆராதனை பாடல் புத்தகம் உண்டு. ஆனால் அந்த பாடல் புத்தகத்திலே ஒரு பிழையில்லாத பக்கம் கண்டுபிடிப்பது கடினம். Impossible. அது மிக மிக கடினம். I once tried and I miserably failed. ஒரு நாள் எப்படியாவது பிழையில்லாத பக்கம் இருக்கிறதா என்று முயற்சித்து எனக்கு கடைசியில் கிடைத்தது தோல்வி. It's the difference between the Hindu paper and the Christian magazine. Hindu என்று சொல்லுகிற பத்திரிகை நாளேட்டிற்கும் கிறிஸ்தவ மாதாந்திர பத்திரிகைக்கும் இடையே வித்தியாசம். So to what extent we are backsliding, that all I will deal little later. எந்த அளவுக்கு நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை பின்னால் சொல்லுகிறேன். But now, just for the comparison. ஆனால் ஒப்புமைக்காக இவைகளை சொல்லுகிறேன். So those days, without proper education and proper schooling or college studies, the scribes, by way of experience and with a little bit of know-how, they had to keep on copying. So what we call copyist errors have very obviously crept in. ஆகவே அந்த நாட்களிலே மிக மிக முன்னேற்றமான வேத பள்ளி வசதிகளோ இல்லாவிட்டால் கல்லூரி வசதிகளோ இப்படிப்பட்ட நவீன சாதனங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தங்களால் இயன்ற தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில கிருபைகளை வைத்து அவர்கள் பிரதி எடுத்தார்கள். ஆகவே பிரதி எடுப்பதிலே சில தவறுகள் நேர்ந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு. Original to copy, copy to copy, copy to copy, copy to copy, copy to copy, copy. So as it goes on, one over the other, the errors are transmitted and sometimes the errors accumulate. முதலாவது எழுதப்பட்ட மூல புத்தகத்திலிருந்து பிரதி எடுத்து பிரதியிலிருந்து பிரதி எடுத்து பிரதியிலிருந்து பிரதி எடுத்து என்று சொல்லி இப்படி பிரதி எடுக்கும் போது ஏற்படுகிற தவறுகள் சொற்றொடர் பிழைகள் இருக்கலாம். The fourth gap we need to think about. நான்காவது இடைவெளி நாம் சிந்திக்கக்கூடியது writing gap.
எழுதுவதில் உள்ள இடைவெளி ஆர் லிட்ரரி கேப், இல்லாவிட்டால் எழுதுவதில் இருக்கிற இலக்கிய நடை இடைவெளி. The style and the form in which the biblical writers wrote in their times and that which we adopt, they are very different. வேதாகம காலத்தில், வேதம் எழுதப்பட்ட காலத்தில் எழுதினவருடைய பின்னணி, அவருடைய பாரம்பரியம், அவருடைய நடை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம். Now today what we want to say, we say straight, we don't say in terms of parables or proverbs. நாம் இன்றைக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் நேரடியாக முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிடுகிறோம், ஆனால் ஓமையாக ஓமானமாக நாம் சொல்வதில்லை. Lot of bible language was parabolic. அநேக வேதாகம எழுத்துக்கள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. The language style was proverbial. இல்லாவிட்டால் பழமையான மொழி நடைகள். இல்லாவிட்டால் I will give an example. எடுத்து காட்டு. Today nobody says he is the door. Today nobody says he is the door. அவர் கதவு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். He will come and bang you like a door. என்னை போய் கதவு என்று சொல்கிறாய் என்று நம்முடைய முதுகில் அடிப்பார். கதவை சாத்துவது போல் சாத்துவார். You know what is he? He is not a door. ஏனென்றால் அவர் கதவு கிடையாது. What is he? அவர் யார்? He is a proper channel. அவர் தான் என்ன சொல்றது, நேர் முறையான வழி. So that man is sitting there, he is near the chief engineer, so he tells you, I am the proper channel, I am not the door, I am the proper channel. அவர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் முன் வாசம் அறையில உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கதவு கிடையாது, ஆனால் அவர்தான் முறைப்படியாக அணுகப்பட வேண்டிய நபர். அவர் மூலமாய் நாம் போக வேண்டும். But in the Bible times he will say I am the door. ஆனால் வேதாகம காலத்தில் அவர் சொல்கிறார், நானே கதவு. I am the proper channel. You want to come to the Father, go through the proper channel. நான் நீ பிதாவிடத்தில் வர வேண்டுமானால் நீ கதவாகி என் வழியாய், இல்லாவிட்டால் என் மூலமாய் நீ போக வேண்டும் என்று சொல்கிறார். I will give a Tamil example, then you will understand. தமிழில் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். In Tamil we have a proverb, உப்பிட்டவரே உள்ளளவு நினை. தமிழில ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவை நிலை நினை. You cannot translate it in English, say, never forget the one who gave you salt. அதை ஆங்கிலத்தில் அப்படி சொல்ல முடியாது, உப்பிட்டவரை உள்ளளவை நினை என்று. But many of our Indian, especially Tamil Nadu magazines are translated from Tamil to English. அதனால் அநேக நம்முடைய கிறிஸ்தவ பத்திரிகைகளில் அதிகமானவைகள் தமிழ்நாட்டிலே, அதுவும் தமிழில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. In my one English magazine, it was like that. Never forget the one who gave you salt. ஒரு ஆங்கில கிறிஸ்தவ பத்திரிகையில் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மறந்து போகாதே என்று எழுதியிருக்கிறது. இங்கிலீஷ் மேன் will be wondering. அதை வாசிக்கிற ஆங்கிலேய மனிதர் யோசிப்பார். Never forget the one who gave you salt. உப்பு கொடுத்தவரை ஒருபோதும் மறவாதே. That is the Tamil culture. அது தமிழில் இருக்கிற ஒரு பழமொழி, அது பாரம்பரியம். In Tamil Nadu, after the banana leaf is spread before, Tamilnadu-ல ஆகாரம் சாப்பிட உட்கார்ந்த பிறகு வாழை இலை போடுவார்கள். The first item that will be served according to Tamil culture is a pinch of salt. Tamil கலாச்சாரத்தின்படி அந்த விருந்தினருக்கு முதலாவது பரிமாறப்பட வேண்டியது உப்பு. So that salt represents the entire meal. அந்த உப்பு என்பது அந்த முழு விருந்தையும் குறிக்கிற ஒன்று. So உப்பிட்டவர் means the one who fed you. இந்த உப்பிட்டவரை என்று சொன்னால் உனக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தவர்களை. In England, nobody puts salt to you. You have to take the salt cellar and you have to say. So don't forget means you should not forget yourself. இங்கிலாந்து நாட்டில் யாரும் அப்படி இலை போட்டு இல்ல உப்பு வைத்து உங்களை போஷிக்க கிடமாட்டார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு பெட்டி எடுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கிட வேண்டும். This is between one Tamil Nadu and one North Indian state. This century, this much a problem and conflict. இந்த ஒரு பிரச்சனை ஒரு நூற்றாண்டுக்குள்ளே, இந்த கால வரம்புக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்குள்ள வித்தியாசம். Think of the difference in writing between what was done 3000 years ago in a different land thousands of miles ago and what we are trying to interpret and study today. ஆனால் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதாகமம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் இருக்கிற இடத்தை விட்டு பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வித்தியாசமான ஜனக்கூட்டத்தினுடைய கலாச்சாரத்துக்கு எழுதப்பட்டது. அதை நாம் இப்பொழுது நம்முடைய நிலைக்கு மொழிபெய வியாக்கியானம் பண்ணுவது எவ்வளவு கடினம்.
The fifth gap we can think about is a spiritual gap. ஐந்தாவது இடைவெளி ஆவிக்குரிய இடைவெளி. We can also call it a supernatural gap. இன்னொன்று அதை வேறு விதமாய் சொல்லுமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடைவெளி. The Bible is a puzzle. இந்த வேதாகம் என்பது ஒரு பசில். Is it a divine book? இது ஒரு தெய்வீகமான புத்தகமா? Yeah, it is a divine book. ஆம், இது தெய்வீகமான புத்தகம். Is it a human book? இது மனுஷீகமான புத்தகமா? Yes, it is a human. ஆமாம், இது மனுஷீகமான ஒரு புத்தகம். Human authors wrote by the divine initiative. இந்த மனுஷ எழுத்தாளர்கள் தெய்வீக உந்துதலினால் எழுதினார்கள். That is good, but that is a conflict. இது நல்லதுதான், ஆனால் இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது. No other book in the world has got this divine and the human aspects in that combination. உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திற்கும் இந்த தெய்வீகம் மனுஷீகம் இணைந்த ஒரு செயல்பாட்டு எழுத்து வடிவம் கிடையாது. But if you take a science book or a history book, ஆனால் ஒரு விஞ்ஞான புத்தகமோ ஒரு சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொண்டால், by understanding the author alone you can interpret, because it is purely a human book. இந்த புத்தகத்தை எழுதின நபர் யார் என்று நாம் கண்டுபிடித்து அவரை நாம் விளங்கிக் கொண்டால் அவர் என்ன எழுதியிருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது மனுஷீகமான ஒரு புத்தகம். But in the Bible, in some pages the divine aspect is dominant and in certain aspects the human aspect is dominant. But nothing is dead out or moved out. There are combinations of different proportions, and that introduces a conflict in interpretation. ஆனால் வேத புத்தகத்தின் அடிப்படையில் வேத புத்தகத்தை ஆராய்ந்து படிக்குங்கால் வேத புத்தகத்தின் ஒரு சிகித பகுதிகளிலே தெய்வீகம் என்பது அதிகமாய் மேலோங்கி இருக்கும், இன்னொரு பகுதியிலே மனுஷீகம் என்பது மேலோங்கி இருக்கும். ஆனால் சில ஒட்டுமொத்தமாய் கவனிக்கும் போது இந்த தெய்வீகமும் மனுஷீகமும் ரெண்டார கலந்து ஒன்றை வெளியே தள்ளிவிடவோ ஒன்றை உள்ளடக்கிக் கொள்ளவோ இல்லாமல் இரண்டும் சேர்ந்து இருப்பது ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கதை நாம் மறக்க முடியாது. The sixth gap we can think about. ஆறாவது இடைவெளி. It is a customs gap or it is a cultural gap. பழக்க வழக்கங்கள் பாரம்பரியத்தினுடைய இடைவெளி. The cultures and customs speak about what people think, what people speak, how they articulate their feelings and what they do. That's what the culture is all about. இந்த கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எப்படி நினைக்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நடத்துகிறார்கள், தாங்கள் பேசுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு வித்தியாசம். The customs and cultures of people in Bible times perhaps are totally different from our cultures and our customs. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கலாச்சாரத்திற்கும் வேதாகம காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான வித்தியாசமான முரண்பாடு இருக்கிறது. Going into the Bible is very similar to entering into a foreign country. இந்த வேதாகமத்தை படிக்க நாம் நுழைகிறோமே அதுவே ஒரு வெளிநாட்டு பயணம் தோங்குவது போன்ற ஒரு அனுபவம் தான். If you don't remember that, you get into a lot of troubles. நாம் இதை சரியாய் விளங்கிக் கொள்ளாவிட்டால் தவிர பல பிரச்சனைக்குள்ளே வருவோம். A small example. ஒரு எடுத்துக்காட்டு. In India, the traffic rule is keep left. இந்தியாவிலே போக்குவரத்து வசதியினுடைய சட்டம் என்னவென்றால் இடதுபுறமாய் ஓட்டி கொண்டு போக வேண்டும். But in Gulf countries, keep right. ஆனால் அரபு நாடுகளிலே வலதுபுறமாய் ஓட்ட வேண்டும். In India, the drivers sit on the right side of the car. இந்திய தேசத்திலே ஓடுகிற காரிலே ஓட்டுநர்கள் உட்காருவது வலதுபுறமாக. And in Gulf nations, they sit on the left. ஆனால் அரபு நாடுகளிலே இடதுபுறம் உட்கார்வார்கள். First day in any Gulf nation will be miserable for you. முதல் நாள் ஒரு அரபு நாடுக்குள்ளே நுழைந்த முதல் நாள் கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கும். Every minute you will go through a mental accident. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த நம்முடைய மனதிலே ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கிறது போல உணர்வு இருக்கும். Because the fellow will be taking right, will say, hey, go left. No, this is not India. This is, we are now in. ஒரு கார்ல ஏறின உடனே அவர் இடது வலதுபுறமாய் ஓட்டு போவார். நாம் ஐயோ இடதுபுறம் போப்பா என்று சொல்லுவோம். That is why Indian driving license is not at all valid in the Gulf country. ஆகவே தான் இந்திய தேசத்தில் எடுக்கிற ஓட்டுநர் உரிமம் என்பது மேலை நாடுகளிலே ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. In India, you can get a driving license without going for driving test. இந்திய தேசத்திலே ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டுமானால் ஓட்டுகிற அந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு போகாமலே உரிமம் எடுத்துக்கொள்ளலாம். But in Gulf, normally you do 4 or 5 tests, so they call. The moment somebody gets a driving license in the Gulf nations, they say, you got PhD. ஆனால் அரபு நாடுகளிலே ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டுமானால் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 பரீட்சைகளுக்கு அவர்கள் போக வேண்டும்.
அந்த பரிஅவிதமாய் அவர்கள் வெற்றி பெற்று அவர்களுக்கு உரிமம் கிடைத்து விட்டால் ஏதோ PhD பட்டம் பெற்றது போல. Now we are similar to UK. நாம் இங்கிலாந்து நாட்டை போல நாம் நடக்கிறோம். Traffic rules in India and England are very similar. இங்கிலாந்து நாட்டிலும் இந்திய தேசத்திலும் இந்த ஓட்டுகிற இந்த போக்குவரத்து விதிகள் எல்லாம் பொதுவானவை. Because we were under the British colonial rule for many years. ஏனென்றால் அநேக ஆண்டுகள் இங்கிலாந்து நாட்டின் ஆதிக்கத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம். So keep left, it's all embedded in our mind. ஆகவே இடதுபுறமாய் போக வேண்டும் என்பது நம்முடைய மனதிலே ஆழ பதிந்த ஒன்று. So when you go from here in search of a job to Gulf, you should unlearn India and learn Gulf. ஆகவே இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு நாம் செல்வோமானால் இந்திய தேசத்தில் கற்றுக்கொண்ட இந்த ஒழுங்கை நாம் களைந்து விட்டு அந்த தேசத்தில் என்ன ஒழுங்கு உண்டோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். For this aspect of customs or cultures, I am going to give you 12 examples. இந்த கலாச்சாரத்தினுடைய இடைவெளியை குறித்த எடுத்துக்காட்டுகள் உங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு 12 சொல்ல விரும்புகிறேன். Now these are all laying of foundations. I am taking you step by step to build up the superstructure. இந்த மேல் கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்னதாக இவைகளெல்லாம் நான் உங்களோடு சொல்லுகிற இந்த குறிப்புகள் எல்லாம் அஸ்திபாரமானவைகள். ஆகவே இதை நீங்கள் படிப்படியாக என்னோடு கடந்து வாருங்க. To the extent you follow what I say on the first day and the second day, to that extent you can appreciate what I have to say on the third, fourth and the final day. இன்றைக்கும் நாளை தினத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் விளங்கி கொண்டு அதை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்களோ அதை பொறுத்து தான் மூன்றாம் நான்காம் நாட்களில் நான் கற்றுக் கொடுக்க போகிறவைகள் உங்களுக்கு லகுவாயிருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.